ஜனவரி 30, 2023. பேராசிரியர் வ. ரகுபதி எழுதிய காந்தி இன்றைக்கு ஏன் தேவை நடுப்பக்க கட்டுரை. மகான்களுக்கு மரணமில்லை, யுகங்களை கடந்தும் உலகினை அவர்கள் உயிர்ப்பிக்கிறார்கள். மக்களுக்காக தங்கள் உயிரை பலி கொடுத்த தியாகிகளை நடுக்கற்களாக குடிகாக்கும் குலதெய்வங்களாக எளிய மக்கள் வழிவழியாக வழிபட்டு வருகின்றனர். பாரத நாட்டின் ஒருமைப்பாட்டினை காக்க தன் உயிரை பலியாக தந்த காந்தி நமது நாட்டின் காவல் தெய்வமாவார். சாக்ரட்டிஸும் இயேசுநாதரும் மக்களுக்கு உண்மையை சொன்னபோது சொந்த மண்ணில் உயிர் பலி கொடுக்கப்பட்டனர். கீதையை தந்த கிருஷ்ணர் இறுதி காலத்தில் தனது சமூகத்தால் நிராகரிக்கப்பட்டு தனிமையில் இருந்தபோது வேடுவனால் கொல்லப்பட்டார். மகான் புத்தரின் கொள்கைகள் அவரது நாட்டை விட்டு அகற்றப்பட்டன. சாக்ரட்டிஸ், இயேசு, கிருஷ்ணர், புத்தர் ஆகியோர் காலங்களையும் காடுகளையும் கடந்து உலகுக்கு வழிகாட்டி வருகின்றனர். இன்றைய இந்தியாவின் சிக்கல்களுக்கு காந்தியின் தேவை என்ன என்ற கேள்வி எழுகிறது. காந்தி காலாவதியான காசோலை என சிலர் கருதலாம், ஆனால் உண்மை அதுவல்ல. இந்தியாவுக்கும் உலகுக்கும் காந்தி அதிக அளவு தேவைப்படுகிறார். இந்தியா எனும் பெரும் கட்டமைப்பை தாங்கி நிற்கும் தூண்களில் மையத்தூணாக காந்தி நிற்கிறார். அப்பெருந்தூண் இல்லையெனில் இந்தியா எனும் கட்டமைப்பு வலுவிழக்கும் என்ற பேருண்மையை இன்று பலரும் அறிந்திருக்கவில்லை. இந்திய சமூகம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக பிளவுபட்டு கிடந்தது. பல வகைகளில் இந்தியா பிரிந்து கிடந்தது. நூற்றுக்கணக்கான மதங்கள், வழிபாட்டு முறைகள், நம்பிக்கைகள், ஆயிரக்கணக்கான சாதிகள், எத்தனையோ இனக்குழுக்கள், மொழிகள் இங்குள்ளன. எனவே அலையலையாக படையெடுப்புகள் இந்தியாவுக்கு வந்த வண்ணம் இருந்தன. ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் பல பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அரசினை உருவாக்கினார்கள். அவர்கள் இந்திய தேசத்தை உருவாக்கவில்லை. திலகர், கோகலே, அரவிந்தர், மதன்மோகன், மாளவியா, பிபின் சந்திரபோஸ், அன்னி பெசன் போன்றவர்கள் இந்தியாவில் பரவலாக தேசிய உணர்வினை ஏற்படுத்தினர். காந்தியின் வருகைக்கு பின்னர் இந்திய தேசியம் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்தது. இந்தியாவின் பட்டிதொட்டிகள், சிற்றூர்கள், நகரங்கள், மாநகரங்கள் என பல்வேறு பகுதிகளுக்கு காந்தி சென்று வந்தார். அவருக்கு முன்பிருந்த தலைவர்கள் பலருக்கும் மத, சாதி, மொழி, பிரதேச எல்லைகள் இருந்தன. மத, இன, சாதி எல்லைகளை கடந்து ஒன்றுபட்ட மிக வலுவான இந்திய தேசத்தை கட்டமைக்க அவருக்கு இணையாக போராடியவர்கள் அவரது சமகாலத்திலோ அவருக்கு முன்னரோ பின்னரோ இல்லை எனலாம். புதிய நவீனமான தேசியத்தை அவர் இந்திய மக்களுக்கு அளித்தார். ஜாதி மதங்களை பாரோம், உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் என்று இந்த புதிய தேசியத்தின் வருகையை பாரதி அறிவித்தான். விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்ற தாமோர் பாரத தேசந்தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க என பாரதி காந்தியை வரவேற்றான். 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கொரு புதுமை என்றான் பாரதி. மத, சாதி, இன அடிப்படையிலான இந்தியா அகன்று புதுமையான பொது உடைமையான இந்திய சமூகம் வளர்ந்தது என பாரதி அறிவிக்கிறான். உலகமயமாதல் சுனாமி போல் புகுந்த பின்னர் உயரிய மானிட பண்புகள் கேள்விக்கு உள்ளாக்கப்படுகின்றன. அதீதமான தேசிய இனவெறி உலகமயமாதலுக்கு பின் பொய்யான புதிய நெறியாக வளர்க்கப்படுகிறது. ஊக்கப்பெருக்கம் புனைவுகளை உண்மைகள் போல் பரப்புவதை ஊக்குவிக்கின்றது. உண்மை கடந்த காலத்தில் உலகம் இன்று பயணிக்கிறது. உண்மையை கடந்துவிட முடியாது. எவ்வளவு திறமையாக, வலிமையாக, கூட்டமாக, வெற்றிகரமாக உண்மையை மறைத்தாலும் உண்மை வெளிவந்தே தீரும். வாய்மையே வெல்லும் என்ற சத்திய வாக்கை பாரத தேசம் தாங்கியுள்ளது. ஆனால் மனிதர்களை பிளவுபடுத்துதல், அவர்களுக்கு இடையே பேராசையை வளர்த்தல், வெறுப்பினை அரசியல் பயன்களுக்காக வளரச் செய்தல், கட்டற்ற நுகர்வுக்கு உள்ளாக்குதல், உணர்வு நிலையில் சமூகத்தை தள்ளி உண்மையினை புறக்கணித்தல் உள்ளிட்ட போக்குகளை உலகமெங்கும் பார்க்கின்றோம். பண்புகளை நீக்கி நுகர்வு, உணர்வு, வெறுப்பு
ஆகியவற்றின் அடிப்படையிலான சமூகத்தை உருவாக்கும் முயற்சிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் நெருக்கடிகள், போர்கள், வன்முறை, பயங்கரவாதம், பிளவுபடுதல், சமூக சிதைவு ஆகிய எதிர்வினைகளும் வேகமாக வளர்ந்து உலகினை அச்சுறுத்துகின்றன. ஒன்றுபற்ற இந்தியா அனைத்து இனக்குழுக்களுக்கும் பொது உடைமையான சம உரிமை தரும் இந்தியாவினை பிளவுறச் செய்யும் போக்கு மிக ஆபத்தானது. இத்தகைய சிக்கலான காலத்தில் காந்தியின் அடிப்படையான கருத்துக்கள் அதீதமாக தேவைப்படுகின்றன. அதீத நுகர்வு, அதீத தேச இன உணர்வு, அதீத மதப்பற்று ஆகிய பிறநோய்களுக்கான எளிய மாற்றுகளை காந்தி நம் முன் வைக்கின்றார். உண்மை, அன்பு என்னும் பொதுநெறிகளுக்கு உட்பட்ட நகர்வு, தேசப்பற்று, சமய உணர்வு ஆகியவற்றை காந்தி முன்னெடுக்கிறார். நெறிகளுக்குட்பட்ட நுகர்வு தன்னிறைவு பொருளாதாரத்திற்கும் நீடித்த வளர்ச்சிக்கும் செழுமையான சுற்றுச்சூழலுக்கும் வறுமை நீக்கத்துக்கும் வழிவகுக்கும், நிறைவான நீடித்த வளத்தை பெற்றுத்தரும். நெறிகளுக்குட்பட்ட தேசபக்தி நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் பாதுகாப்பையும் பலமுள்ள வாழ்வினையும் தரும். நெறிகளுக்கு உட்பட்ட சமய உணர்வு ஆன்ம மேம்பாடு, மகிழ்வான நிறைவான வாழ்வு, நல்லிணக்கம், செம்மையான குடும்ப சமூக உறவுகள் என கணக்கிலடங்காத பயன்களை பெற்றுத்தரும். காந்தி முதல் பாரதி வரை பலரும் வளமிக்க சமூகம், தேசபக்தி, ஆன்மீக நலன் ஆகியவற்றையே வளர்ச்சிக்கான இலக்குகளாக முன்வைக்கின்றனர். மனிதகுல ஒற்றுமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் கனவு கண்ட மகாத்மா அறநெறிகளின் வாயிலாக உலகம் உள்ளவளவும் வாழ்வார். மகாத்மாவுக்கு மரணமில்லை.